ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம கோகுலத்தில் சீதையோட ஃபுல் ஸ்டோரி ப்ளஸ் அதோட கிளைமேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆல்ரெடி தெலுங்கு வெர்ஷனில் வந்து நமக்கு வந்துருச்சு. அதில் சீரியலில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து தமிழில் இருக்க போகுதா அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ தெலுங்கு வெர்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி அர்ஜுன் கேரக்டர், வசுந்தரா கேரக்டர்லாம் இருக்குது. பட் இனியா கேரக்டர் வந்து கொஞ்சம் லேட்டராக தான் வருது. நமக்கு இனியா கேரக்டரை முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுலேயுமே ஆனந்த், மீனாட்சி இவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் அவங்க ஆனந்த், மீனாட்சிக்கெலாம் சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடுது. அண்ட் அர்ஜுன் வசுந்தராவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, என்னோட ஹார்ட் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இனியா கேரக்டர், ப்ரீத்தி அப்படிங்கிற கேரக்டர் உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் கேன்சல் ஆகிறது, இதெல்லாமே அந்த சீரியல்லையுமே வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த சீரியலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து ஆகுது அர்ஜுனுக்கு. அவருக்கு வந்து தலையில் பயங்கரமாக அடிபட்டு அவர் வந்து கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிடுறாங்க. அண்ட் இந்த கோமா ஸ்டேஜ்லேருந்து அவர் எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கும்போது, வசுந்தராவுக்கு ஒரு சைட் கல்யாணம் வந்து அவங்க வீட்டில் பேசி நடக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் அமையுது. அண்ட் சிச்சுவேஷன் அமையிறதுனால அவங்க வந்து பாய்சன் சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் அவர் கோமாவுக்கு போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதோடய வேகமாக வந்து அர்ஜுனை வந்து அவங்க ஒரு கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே கோயிலில் வச்சு அவர் வந்து சாமி கிட்ட வேண்டுறாங்க வசுந்தரா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வீல் சேரில் தான் அர்ஜுனை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வீல் சேர் வந்து அப்படியே போய் பக்கத்தில் இருக்கிற குளத்துக்குள்ளே விழுந்துரும் அர்ஜுனோடையே. விழுந்துட்டு உடனே அவருக்கு எல்லாமே வந்து சரியாகி அவர் எந்திரிச்சு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் எந்திரிச்சு வரும்போது தான் தெரியும் அவருக்கு வந்து வசுந்தராவோட ஹார்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். அதோடு தான் அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகும். அதை பார்க்க சொல்கிறதுக்கு வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகும். அப்போ வந்து வசுந்தரா வந்து கோயிலில் இருக்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். உடனே அந்த கோயிலில் சாமி கழுத்தில் இருக்கிற தாலியை வந்து எடுத்து அவர் வந்து வசுந்தராவுக்கு வந்து கட்டிடுவார். அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா, இனியாவும் அதே வீட்டில் இருப்பாங்க. ஏன் தெரில, அவங்க வந்து ஃப்ராட் அப்படின்னு கண்டுபிடிக்கலையா என்னன்னு நமக்கு தெரியல கரெக்டாக. இனியா அந்த கேரக்டர் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது கொஞ்சம் சில சலசலப்புகள்லாம் வரும். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, வசுந்தராவுக்கு வந்து அர்ஜுனை வந்து லைட்டாக பிடிக்காமல் போகிற மாதிரி, கொஞ்சம் விலகி போகிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. அண்டு சில சமயம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இவர் வந்து ரூம் தெரியாமல் வேறு ரூமில் போய் இனியா கூட இருக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கூட காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழில் இருக்குமான்னு தெரியல, பட் தெலுங்கு வெர்ஷனில் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இதை பார்த்துட்டு அவங்க கோவிச்சிக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட அம்மா வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அண்ட் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இனியா வந்து இவங்களை எப்படியாவது நம்ம வசுந்தராவை வந்து கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அர்ஜுனுக்கு பண்ண மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை வந்து பிளான் பண்ணி வசுந்தராவை காலி பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து வசுந்தராவுக்கு வந்து அதே மாதிரி அடிபட்டுரும். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருப்பாங்க, ஐசியூவில் இருப்பாங்க. அண்ட் அந்த டைம் வந்து அர்ஜுன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அண்ட் ஐசியூவில் இருக்கும்போது இறந்துட்டாங்கங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வரும். இப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் ஐசியூவில் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து அவங்களுக்கு நினைவுகள் வந்து போகிறது வந்து டாக்டர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது உங்களோட ஆர்கன்ஸை வந்து தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட கண்களை வந்து தானம் பண்ணுறதுக்காக வந்து ஓகே சொல்லுவாங்க. அண்டு யாருக்காவது அந்த கண்கள் போய் சேரட்டும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்க வந்து கான்சியஸில் இருக்கும்போது அவங்கள்ட்ட அந்த ப்ரொசீஜர்லாம் காமிச்சு சைன் பண்ணி வச்சுக்குவாங்க. அண்ட் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு வசுந்தராக்கே நம்ம வந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க இறந்துடுவாங்க. இறந்த விஷயத்தை வந்து அர்ஜுன் வீட்டில் சொல்லும்போது அர்ஜுன் ரொம்ப அழுவார், ரொம்ப ஃபீல் பண்ணுவார், ரொம்ப தாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடுவார். நம்பவே முடியலன்னே சொல்லுவார். ஸோ இனியா வந்து அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, நம்பி தாங்க ஆகணும், இது வந்து ஒரிஜினலாக நடந்த ஒரு விஷயந்தான், அவங்க இல்லை நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது புரியறதுக்கே அவருக்கு ரொம்ப நாள் ஆயிரும். அண்ட் இவங்களோட ஆர்கன் தானம் பண்ணாங்க இல்லையா, அது இன்னொரு பொண்ணோட கண்ணை எடுத்துட்டு அந்த கண்ணில் வந்து இவங்களோட கண்ணை வந்து வச்சுருவாங்க. ஸோ அதில் வந்து தெலுங்கு வெர்ஷனில் இதோட முடிச்சிருவாங்க. அதாவது இவங்க அர்ஜுன் வந்து அழுகிறதாகவும் வசுந்தராவோட கண்களை வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து கொடுத்ததாகவும் வந்து அவங்க வந்து இந்த சீரியலை தெலுங்கு வெர்ஷனில் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ மேபி நம்ம தமிழ் வெர்ஷனில் இனியா வந்து ஃப்ராடுன்னு தெரிஞ்சு துரத்தி விடலாம், இல்லை வந்து அந்த கண்களை வச்சாங்க இல்லையா அவந்த பொண்ணையே வந்து ரொம்ப பரிதாபத்தோடு இவர் வந்து பார்த்துக்கிற மாதிரியான சீன்கள் வரலாம், இல்லை அந்த பொண்ணை அவர் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழில் வந்து
மாத்துறதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்னோடய ஃபேவரட் சீரியலும், அண்ட் உங்களோட ஃபேவரட் சீரியலாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதில் என்ன சேஞ்சஸ்லாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். அண்ட் எந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோங்களை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இதே மாதிரி நிறையா சீரியல்ஸ், டிவி ஷோஸ் அண்ட் என்னோடய மேக்கப் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை ஃப்ரம் ஐஸ்வர்யா. டேக் கேர், பை பை.